ஆண்களை விட பெண்களுக்கு 8 மடங்கு காம உணர்வு இருக்குமாம் சாணக்கியர் கூறுகிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற நூல்களில் ஒன்று அர்த்த சாஸ்திரம். வாழ்க்கை நெறிகளையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்தும் இந்த நூலின் ஆசிரியர் யார் அனைவருக்குமே நன்கு தெரியும். அவர்தான் சாணக்கியர். சாணக்கிய தந்திரம் என்பது உலக புகழ்பெற்ற ஒன்று. ஏனெனில் சாணக்கியரின் தந்திரம் என்பது ஒருபோதும் பொய்த்தது இல்லை என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை மட்டும்தான் எழுதியுள்ளார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எழுதிய மற்றொரு புகழ்பெற்ற நூலும் உள்ளது. அது சாணக்கிய நீதி. இந்த நூலில் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அழகமாக கூறியிருப்பார். எவர் ஒருவர் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து அதில் இருந்து அளவில்லா அறிவை பெறுகிறாரோ அவர் வாழ்க்கையில் எந்த கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும், எதனை பின்பற்றக்கூடாது என்பதை நன்கு உணரவிடும். குறிப்பாக எது நல்லது எது கெட்டது என்பதை நிச்சயம் உணர வேண்டும். சிந்தனை இரண்டுதான். கற்ற கல்வியிலிருந்து தான் வாழும் சமூகத்திற்கு நல்லது எது என்பதை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு சரியான கண்ணோட்டத்தில் புரிய வைத்து அதற்காக பேச வேண்டும். எவர் ஒருவர் வீட்டில் தாயும் இல்லாமல் மனைவியும் இனிமையாக பேசக்கூடியவராக இல்லாமல் போனால் அவன் வாழ்க்கை காட்டில் வாழ்வது போலாகும். அதற்கு அவன் வனத்திற்கே சென்று வாழலாம். ஒருவர் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை எதிர்காலத்தில் வரக்கூடிய கடினமான காலத்திற்காக பாதுகாக்க வேண்டும். தனது செல்வத்தை இழந்தாவது தன்னுடைய மனைவியை பாதுகாப்பவனே சிறந்த மனிதன். அதைவிட தன் மனைவியும் செல்வத்தையும் தியாகம் செய்யாமலேயே தன் ஆன்மாவை காத்துக் கொள்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். எதற்கு ஏற்படிய பேரழிவிற்காக உங்கள் செல்வத்தை பாதுகாத்து வையுங்கள். செல்வந்தனுக்கு பணத்தை பற்றி அச்சம் எதற்கு என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் செல்வந்தர்களை தங்களுக்குள் பணிப்போரில் ஈடுபடும் போது அவர்கள் செல்வம் அழியத் தொடங்கும். உங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு நாட்டில் குடியேறாதீர்கள். ஏனெனில் அங்கு உங்களால் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள இயலாது, நண்பர்களை பெற இயலாது, அறிவையும் பெற முடியாது. இது நாட்டிற்கு மட்டுமல்ல வீட்டிற்கும் பொருந்தும். இந்த 5 நபர்கள் இல்லாத இடத்தில் ஒரு நாள் கூட தங்கக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். அவர்கள் செல்வந்தன், வேதம் கற்ற பிராமணன், மன்னன், 6, ஒரு மருத்துவர். இவர்களில் ஒருவர் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் தங்கக்கூடாது. ஞானம் உள்ள மனிதர்கள் ஒருபொழுதும் இந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதாவது தனக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க வாய்ப்பு இல்லாத இடம், யாரும் யாருக்காகவும் பயப்படாத இடம், அவமானம் எனும் உணர்வு இல்லாத இடம், அறிவு இல்லாத இடம், தொண்டு மனப்பான்மை இல்லாத இடம். ஏனெனில் அவமானங்களும் பயமும் ஞானமும் இவைதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும். கடமைகள் இல்லாத போது வேலைக்காரனை பற்றியும், கஷ்ட காலத்தில் உறவினர் பற்றியும், பாதகமான சூழலில் நண்பனை பற்றியும், துரதிருஷ்டத்தில் மனைவியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். சிந்தனை 10. எவன் ஒருவன் கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் போரிலும் மன்னனின் நீதிமன்றத்திலும் சுடுகாட்டிலும் உன்னை விட்டு பிரியாமல் விட்டு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனே உன் உண்மையான நண்பன். எவன் ஒருவன் அழிந்து போகக்கூடிய பொருளுக்காக அழியா பொருட்களை விட்டு கொடுக்கிறானோ அவன் அந்த அழியா பொருளை இழக்கிறான். அதே சமயம் அவன் ஆசைப்பட்ட அந்த அழியக்கூடிய பொருளையும் இழந்து விடுவான். ஒருபோதும் இவர்களை நம்பிவிடாதீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.